நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் 16 சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 2/11/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:01. திதி இன்று மாலை 8:06 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:18 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாம யோகம் பிற்பகல் 12 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகியம். கரணம் 8:06 வரை பவகரணம், பின்பு பாலவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை யமகண்டம். நண்பகல் 1:30 பிற்பகல் 3:00 வரை. குளிகை காலை 6:00 முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. இரவு 9:30 முதல் 10:30 வரை. வாரசுலம் கிழக்கு பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 4:18 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. இன்றைய தினம் சஷ்டி ஆரம்பம். சஷ்டி அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமான் தான் நமக்கு ஞாபகம் வரும். சரி, இன்றைய தினம் சனிக்கிழமை. சனிக்கிழமை நம் யாரை வணங்க வேண்டும்? பெருமாளை வணங்க வேண்டும். இருந்தாலும் இன்றைய தினம் பெருமாளையும் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் இன்றைய நாளிலிருந்து சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம். சஷ்டி விரதம் கடைபிடித்தால் என்ன பலன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கன்யா லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சந்திரனும். ரிஷிகத்தில் மாந்தி பகவான், புத பகவான், சுக்கர பகவான். கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கா. மீனத்தில் ராகு பகவான். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கா. கடகத்தில் அங்காரக பகவான். கன்னியில் கேது பகவான். இப்பொழுது சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் இருப்பதால் என்ன நன்மை கிடைக்கும்? முருகப்பெருமானை வணங்குவதால் என்னென்ன சிறப்பு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்பு, இன்றைக்கு தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில செல்கிறவர்கள் ஒரு எலுமிச்ச கனியை மட்டும் முருகப்பெருமானிடம் வைத்து கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். சென்ற இடமெல்லாம் வெற்றி. அதே போல தீபாவளி எல்லாம் நல்லபடியே முடித்திருப்பீர்கள். எல்லார் வீட்டிலும் சுபிட்சம் பெருகட்டும். இப்பொழுது முருகன் அருள் வேண்டி இருக்கும் விரதங்களுக்கு என்ன பலன்? அதாவது இந்த விரதத்தை மனதில் நினைத்து கொண்டே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, அப்பெல்லாம் அதாவது சில பேர் சட்டியில இருந்தாதான் ஆப்பையில வரும், அது கிடையாது. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழி அன்றைய காலகட்டத்திலிருந்தே வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அகப்பைனா என்ன? கருப்பைன்னு அர்த்தம். கருப்பை. ஓ, குழந்தை இல்லாதவர்கள் இந்த சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல குழந்தை பேறு கிடைக்கும் என்பதுதான் பொருள். அதனால்தான் சஷ்டி விரதம் இருந்தால் நம் உள்ளத்தில் இறைவன் குடிகொள்வான் என்ற பொருளும் உண்டு. கந்த சஷ்டி ஆகிய இந்த ஐப்பசி மாதத்தில் சுக்லபட்ச சஷ்டி, ஆண்டு முழுவதும் சஷ்டி வரும். 24 சஷ்டிகளிலும் இவ்விரதம் கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஆனா நிறைய பேரால அது செய்ய முடியாது. அதனால இந்த கந்த சஷ்டி தினத்துக்கு முன்வரும் பிரதமை முதல் 6 உமிழ்நீரும் உள்ளே விளங்காதவாறு நோன்பிருந்து இவ்விரதத்தை இருப்பது நன்று. அப்படி இருக்க இயலாதவர்கள், இப்ப நிறைய பேருக்கு இப்பெல்லாம் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறது அப்படின்னா, அந்த நாட்கள்ல ஒரு முறை வீதம் 6 6 அருந்தலாம். 6 கை நிறைய 6 தண்ணி எடுத்து குடிக்கலாம். உயிர் உணர்ச்சி வளர்க்கும் விரதம் இது. எனவே உப்பு நீர், எலுமிச்சம் பழச்சாறு, நார்த்தம்பழச்சாறு, இளநீர் முதலியவற்றை இந்த கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அருந்தக்கூடாது. விரத நாட்களில் அதிகாலையில் எழுந்திருந்து இன்றைய நாட்கடன்களை முடித்து திருநீர் அணிந்து முருகவேலை தியானித்து பின் நீராடி ஆடை, அதாவது தினந்தோறும் அந்த ஆடைய தோச்சின்னம்மா, தோச்சி
அந்த ஆடைகளை அணிந்து தம்பத்திலும் விம்பத்திலும் கும்பத்திலும் முருகவேலை வழிபட்டு இரவில் நெய்யில் சமைத்த மோதகத்தை நிவேதனம் செய்து சாப்பிட வேண்டும். ஏழாம் நாள் காலை விதிப்படி பூஜித்து கந்தன் அடியார்களுடன் அமர்ந்து பாராயணம் செய்தல் வேண்டும். இன்னைக்கெல்லாம் யாரும் அதெல்லாம் செய்ய முடியாது. இருந்தாலும் செய்தால் நன்மை, செய்யணுன்றது கட்டாயம் கிடையாது. கந்தபுராணம் சொல்கிறது இந்த மாதிரி. அதே மாதிரி கந்தவேல் சூரபத்மனை வெற்றி கொண்ட நாளே கந்த சஷ்டி. நமது உள்ளத்தில் ஆட்சி செய்து வாழும் காமம் முதலியன இதெல்லாம் விலகி சூரபத்மனை முருகவேலின் ஞான வேலினால் அழித்து பேரின்பம் எய்தும் குறிப்பே சூர சம்ஹாரத்தின் பொருள். அதனால கந்த சஷ்டி விரதம் குழந்தை வேறு இல்லாதவர்கள், எதிரி தொல்லை உள்ளவர்கள் இந்த கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டித்தால் முருகனின் அருளால் அதுவும் வேலுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி உண்டு. அந்த வேல் முருகனின் வேலுக்கு, வேலால தானே அழிச்சாரு, அந்த வேலுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம் உண்டு. அதனால இந்த கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு எல்லா விதமான சங்கடங்களையெல்லாம் நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த கந்த சஷ்டி விரதம் இருப்பதால் குழந்தை பேறு கிடைக்கும், எதிரி தொல்லை விலகும், கடன் தொல்லை விலகும், வீடு மனை பேறு கிடைக்கும். ஆனா அதாவது மனசுல நிறுத்தி இந்த பூஜையை செய்யணும். சில பேருக்கு வந்து சுகர் இருக்கு, நிறைய பேருக்கு பிபி இருக்கு, எல்லாம் இருக்கு. அவங்கெல்லாம் வந்து உப்பு இல்லாமல், அதாவது உப்பு இல்லாமல் கோதுமையிலான ரவை இந்த மாதிரி அரிசி உணவு இல்லாமல் இந்த உணவு பண்டங்களை உட்கொள்ளலாம், சரிங்களா? ஏன்னா இன்னைக்கெல்லாம் எல்லாருமே பேஷண்டாக தான் இருக்காங்க. என்ன செய்யறது? ஏன்னா அந்த மாதிரி உணவு அந்த மாதிரி வந்தாச்சு. அதனால இந்த விரதம் இருக்க முடியாதவர்கள் மதியம் ஒரு வேளை மட்டும் கோதுமையிலான பொருள், ரவை, வெள்ளை ரவை இந்த மாதிரி ஒரு உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம், சரிங்களா? உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்க்காம இந்த உணவை செய்து சாப்பிட்டு இந்த விரத நாட்களை முடிக்க, கடைசி நாளன்று சூரசம்ஹாரம் பார்த்துவிட்டு வந்து பூஜையை முடித்து சாப்பிட வேண்டும். சூரசம்ஹாரம் பார்க்கிறவர்கள் மறுநாள் திருமண கோலத்தையும் பார்க்க வேண்டும். சூரசம்ஹாரத்தை மட்டும் பார்த்துட்டு வர்றது பெரிது கிடையாது, சரிங்களா? சரி, 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு ஒரு சில வார்த்தைகள். இந்த கண் திஷ்டி பொருள், ஐஸ்வர்ய பொடி, அதே மாதிரி வீட்டிற்கு குலதெய்வம் வருவதற்கு ஏவல் பில்லி சூன்யம் செய்வின கோளாறு நீங்கி நன்மை நடப்பதற்கும், அதே போல கடன் பிரச்சனை தீர்வதற்கும், கணவன் மனைவி ஒற்றுமை, அதே போல வீட்டில் சில பிரச்சனைகள், தேவையற்ற பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்குவதற்கு, எல்லா விதமான உங்கள் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகுவதற்கும் எந்திரங்கள் தாய்த்து கொடுக்கப்படும். வேண்டுவோர் அணுகலாம். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். மனதை உறுத்திய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறைகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசயசை தெற்கு திசையின் 3 நட்சத்திரம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர் ஈடுபாடு அதிகரிக்க. கிருத்திகை நட்சத்திர நெருக்கடிகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சக ஊழியர்களே விட்டு கொடுத்து செயல்பட வேண்டியது அவசியம். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், எதிராக இருந்தவர்களின் பலமும் ஓரளவு உங்களுக்கு குறைகின்ற ஒரு தருணம். உத்தியோகத்தில் மனநிறைவு கிடைக்கின்ற ஒரு நாள். உங்களுடைய கோப தாபங்களை குறைத்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும்.
எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும். முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசயசை தென்கிழக்கு திசை, அதிசயன் மூன்றாம் எண், அதிசயம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செயல்படுங்கள். விரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, எண்ணங்களில் புதிய தெளிவு ஏற்படும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்துல ஆர்வங்களை அதிகரிக்கின்ற ஒரு நாள். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். செலவுகளை குறைப்பதற்கான சிந்தனையை மேலோங்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றமான சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாள். பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசயசை மேற்கு சேசையின் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அந்த துறை சார்ந்த அந்த துறையில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும். ஆலோசனைகள் கிடைத்து அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு. மாணவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். வெளியூர் பயண வாய்ப்புகள் அதிகரிக்கும். மனசுல ஒரு புதிய துறை சார்ந்த சிந்தனைகள்லாம் மேலோங்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் அறிமுகம் கிடைக்கும். எதிர்பாரா சில உதவிகள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் மனதில் பக்தியை நிறுத்தி, இன்றைய நாள் பக்தியை நிறைத்து கடவுளை இன்னைக்கு நல்லா வணங்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதிசயசை வடகு திசைன்னு ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்கார் நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்கார் மாற்றங்கள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு தருணம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதிய வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். மனை சார்ந்த செயல்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். கல்வி சார்ந்த செயல்களில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். உறவினர்கள் ஆலோசனை புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். தாய்மாமன் வழியில் ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய திசை வடகிழக்கு திசை, அதிசயன் ஐந்தாமென், அதிசய நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகுகின்ற ஒரு நாள். புத்திரம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பயணங்களால் புத்துணர்ச்சி ஏற்படும். வண்டி வாகன வசதிகள் மேம்படும். வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். விலையுயர்ந்த பொருட்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். சமூக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும். இன்றைய நாள் பாராட்டு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசயசை தெற்கு திசை, அதிசயன் ஏழாம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு தருணம். அஸ்தம் நட்சத்திர நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சகோதரர்கள் மூலம் சில செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதே போல உங்கள் மீதான வதந்திகளை நம்பி எந்த முடிவும் எடுக்காதீர்கள். வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்படும். வழக்கமான சில வேலைகளில் திடீர் மாற்றங்கள் வருகின்ற ஒரு தருணம். கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் ஏற்படும். உத்தியோகத்தில் மாறுபட்ட வாய்ப்புகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். வண்டி வாகன பயணங்களை விவேகம் வேண்டும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசயசை வடகிழக்கு திசை, அதிசயன் ஆறாமென், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்லாம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள்.
விசாகம் நட்சத்திர வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக விருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, வாழ்க்கை அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. கடன் சார்ந்த இடர்பாடுகள்லாம் இன்றைக்கு ஓரளவு குறையும். நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்து வந்த தன்மையெல்லாம் குறையும். மற்றவர்களின் செயல்பாட்டில் தலையிடாமல் இருப்பது நன்று. சுபகாரியம் தொடர்பான செயல்பாட்டில் அலைச்சல்கள் மேம்படும். இன்றைய நாள் சிக்கல்கள் மறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசயிசை தெற்கு திசை, அதிசயன் மூன்றாம் எண், அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ரொம்ப கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். அனுஷ நட்சத்திரம் மந்தமான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்கார அலைச்சல்கள் அதிகரிக்க கவனமாக இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகளெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான முயற்சிகள் எல்லாம் கைகூடும். இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கும். வண்டி வாகன பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். உறுப்பினர்கள் மூலம் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும். சூழ்நிலை அறிந்து பேசுவது மிகவும் நல்லது. உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் கோபங்கள்லாம் விலகி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய திசை தென்மேற்கு திசை, அதிசயன் எட்டாம் எண், அதிசய சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புத்துணர்ச்சியாக செயல்படக்கூடிய ஒரு நாள். ஊராடும் நட்சத்திர தன வரவுகள் கிடைக்கும். உத்ராடும் நட்சத்திரக்கார நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் மேம்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாள். முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமான நல்ல வாய்ப்புகள்லாம் கைகூடும். கூட்டு வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்படுங்கள். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் செலவும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். செலவு அதிகப்படியாக இருக்கும், வரவு கம்மியாக இருக்கும். கவனமாக இருங்க. அதிசயிசை வடகு திசை, அதிசயின் ஐந்தாம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். திருவோணம் நட்சத்திரக்கார முடிவுகள் இன்னைக்கு எதிர்பாராத நல்ல முடிவுகள் கிடைக்கும் ஒரு சில விஷயத்தில். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோகம் பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசியின் நேயர்களே, அரசு துறையில் சற்று பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். வண்டி வாகனம் மாற்ற சிந்தனைகள் மேம்படும். விவசாய துறையில் இருப்பவர்கள், கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். குடும்ப பெரியோர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். சொத்துக்கள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும். இன்றைய நாள் பாசம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசயிசை மேற்கு திசை, அதிசயின் எட்டாம் எண், அதிசயம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சமூக பணிகளில் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் சின்ன சின்ன மன வருத்தங்கள்லாம் நேரிடக்கூடிய ஒரு தருணம். மூத்த உடன்பிறப்பு விட்டு கொடுத்து செல்லுங்கள். சுபகாரியம் தொடர்பான விஷயத்தில் அலைச்சல்கள் ஏற்படும். வெளியூர் பயணம் சார்ந்த செயல்களில் கவனம் தேவை. எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் குறையும். இன்றைய நாள் பணிவோடு எதையும் செய்யுங்கள். சந்திராசிரமம் இருக்கிறதுனால இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துட்டு போங்க. அதிசயிசை வடகு திசை, அதிசயம் நான்காம் எண், அதிசய நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அலைச்சல்கள் அதிகரிக்கும். இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரேவதி நட்சத்திர செலவுகள் இன்னைக்கு கூடும். செலவுகள்னா தேவையற்ற செலவுகள்லாம் இன்னைக்கு வரும். கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.